கல்வனின் காதலி அத்தியாயம் 27. பிள்ளைவாளின் பழி. கல்யாணியை பழி வாங்குவதற்கு புளிப்பட்டி ரத்னம் அநேக குருட்டு யோசனைகள் செய்துவிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான். தாமரை ஓடி பண்ணையின் நிலங்களை பலாத்காரமாய் தன் வசப்படுத்தி கொண்டு விடுவதென்றும் கல்யாணியை கோர்ட்டுக்கு போகும்படியாகவோ தன்னுடன் ராசி பேச வரும்படியாகவோ செய்து விடுவதென்றும் தீர்மானித்தான். பண்ணையின் நிலங்கள் எல்லாம் அந்த வருஷம் நன்றாய் விளைந்திருந்தன. அறுவடையாகிவிட்டது. ஆனால் நெல் எல்லாம் இன்னும் களத்திலேயே கிடந்தது. களத்தில் இருந்தபடியே நெல்லை விற்றுவிடுவதா அல்லது எடுத்து கொண்டு போய் சேர்க்கட்டி வைத்திருப்பதா என்பதை பற்றி கல்யாணி யோசனை செய்து கொண்டிருந்தாள். நெல்லை போட்டு விடும்படியாக நெல் வியாபாரி ஒருவன் அடிக்கடி வந்து கேட்டு கொண்டிருந்தான். பண்ணையின் காரியஸ்தருக்கு இது பிடிக்கவில்லை. நம்முடைய பண்ணையில் எப்போதும் ஆணி மதத்திலேதான் நெல் போடுகிற வழக்கம் என்று அவர் சொன்னார். இம்மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு ஆள் குடல் தெருக்க ஓடி வந்து, "ஆச்சி ஆச்சி, மோசம் வந்துட்டது" என்று கதறினான். என்னவென்று கேட்கவும், புளிப்பட்டி ஆட்கள் வந்து களத்தில் இருக்கும் நெல்லை அலறாங்க. 20-30 வண்டி வந்து கிடக்கு. தடியும் கையுமாய் 100 ஆட்கள் வந்து நிக்கிறானுங்க. எல்லோரும் நன்னா புட்டி போட்டுட்டு வந்திருக்கானுங்க. கிட்ட வந்தால் மண்டையை உடச்சிருவேன் என்கிறானுங்க. பாருங்க, அங்க புடிச்ச ஓட்டம் இங்கு வந்துதான் நின்னேனுங்க என்றான். அதை கேட்ட காரியஸ்தர் முதலியார் ஐயோ என்று அப்படியே உட்கார்ந்து போய்விட்டார். அவர் சாது மனுஷர். பண்ணையாரின் காலத்தில் இம்மாதிரி சங்கடம் ஒன்றும் நேர்ந்தது கிடையாது. ஆகவே இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று அவர் ஏங்கி போனார். நெல் வியாபாரி இதுதான் சமயம் என்று, "அப்பவே நெல்லை போட்டுடுங்கன்னு அடிச்சிட்டேனே, கேட்டீங்களா? இப்படி ஒரு பேச்சு காதில் படக்கொண்டுதானே அவ்வளவு தூர வற்புறுத்தினேன்" என்று சரடு விட்டான். கல்யாணி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். சட்டென்று அவளுடைய முகத்தில் பிரகாசம் ஏற்பட்டது. "முதலியார், கிளம்புங்க, களத்துக்கு போகலாம்" என்றாள். முதலியார் திகைத்து போனார். "ஆச்சி, என்ன சொல்றீங்க?" "ஆமாம், களத்துக்கு நானே வருகிறேன். வாருங்கள், போகலாம்" என்று சொல்லி அவளே முதலில் கிளம்பினாள். உள்ளே இருந்த அத்தையின் காதில் இது விழுந்தது. அவள் ஓடி வந்து, "கல்யாணி கல்யாணி, நான் சொல்றேன், நீ போவாதே" என்று குறுக்கே மறித்தாள். கல்யாணி அதை பொருட்படுத்தாமல் அத்தையை லேசாக வழியை விட்டு நகர்த்திவிட்டு விரைந்து நடந்தாள். அப்போது காரியஸ்த முதலியாரும் ரோசம் பிறந்து, "அடே ஓடு, நம்ம ஆளையெல்லாம் தடியும் கையுமா களத்துக்கு வர சொல்லு" என்று கூறினார். அதற்கு கல்யாணி, "முதலியார், ஆளும் வேண்டா தடியும் வேண்டா, நீங்கள் மட்டும் என் பின்னோடை வாருங்கள், போதும்" என்றாள். தூரத்தில் கல்யாணியை கண்டதும் நெல் அள்ளியவர்கள், தடியும் கையுமாய் நின்றவர்கள், வண்டிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமாய் போயிற்று. அந்த பக்கங்களில் சாதாரணமாய் பண்ணை விட்டு ஸ்திரீகள் வயல்வெளிகளுக்கு வருவது கிடையாது. அதுவும் இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் கல்யாணி ஆள்படை ஒன்றும் இல்லாமல் வருவதை பார்த்ததும் அவர்கள் எல்லோருக்குமே காரணம் சொல்ல முடியாத திகில் உண்டாகிவிட்டது. எல்லோரும் அப்படியே நின்று கல்யாணி வரும் திக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கல்யாணி கம்பீரமாய் நடந்து நேரே அவர்களுக்கு மத்தியில் வந்து நின்றாள். "அடே, நீங்கள் எல்லாம் யார்?" என்று கேட்டாள். கொஞ்ச நேரம் பதில் ஒன்றும் வரவில்லை. அவர்களில் பெருங்குடிகாரனும் வாயாடியுமான ஒருவன், "நாங்களெல்லாம் மனுஷங்க" என்றான். "நீங்கள் எந்த பண்ணையாட்கள்?" என்று கல்யாணி கேட்டாள். "புளிப்பட்டி ஆட்களுங்க." "சரி, இது எந்த பண்ணைக்களம்?" "தாமரை ஓடை பண்ணைக்களம்." "பின்ன ஏனப்பா இந்த களத்தில் வந்து நெல் வருகிறீங்க?" ஆட்கள் மௌனமாக இருந்தார்கள். "அடே, எல்லோரும் என்னை நன்றாக பாருங்க, நான் யார் தெரிகிறதா?" என்று கம்பீரமாய் கேட்டாள் கல்யாணி. அப்போது அந்த பெருங்குடிகாரன், "அம்மா, நீ மாரியம்மனாச்சே, எனக்கு தெரியாம போச்சே. அடே ஆளுங்களா, எல்லோரும் விழுந்து கும்பிடுங்கடா" என்று சொல்லி முதலில் தானே திடீரென்று தரையில் விழுந்து கும்பிட்டான். "அம்மா தாயே, காப்பாத்தனும்" என்று புலம்பத் தொடங்கினான். மற்ற ஆட்கள் எல்லாம் பிரமை பிடித்தவர்கள் போல நின்றார்கள். "அடே, உங்களை எல்லாம் காப்பாற்றத்தான் நான் வந்தேன். நீங்கள் இப்போது செய்வதற்கு வந்தது பெரிய காரியம். பகல் கொள்ளை அடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இதற்காக உங்களை பிடித்து காலிலேயும் கையிலேயும் விலங்கு மாட்டி 7 வருஷம் ஜெயிலிலே போட்டு விடுவார்கள். நீங்கள் ஜெயிலுக்கு போய்விட்டால் உங்கள் பெஞ்சாதி பிள்ளைகளை உங்கள் எஜமான் காப்பாற்றி விடுவாரா?" என்றாள் கல்யாணி. "ஐயோ, எங்க எசமானா, செய்யற வேலைக்கு வயிற்றில் அடிக்காம கூலி கொடுத்தா போதாதா? பின்ன அவர் சொல்றதை கேட்டுட்டு இந்த திருட்டு வேலைக்கு வந்தீங்களே. எல்லோரும் திரும்பி போய் சேருங்க. சாயங்காலம் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை வர சொல்லுங்கள். தலைக்கு பதக்கு நெல் கொடுத்து அனுப்புறேன். ஏன் நிற்கிறீங்க? போங்க" என்றாள். "ஆமாண்டா, போகலாம், வாங்கடா, நமக்கு என்னத்துக்குடா" என்றான் ஒருவன். முதலில் 10 கிளம்பினார்கள். அவர்கள் பின்னால் இன்னும் சிலர் போனார்கள். பிறகு பாக்கி உள்ளவர்களும் "நமக்கு மாத்திரம் என்னடா" என்று சொல்லிக்கொண்டு கிளம்பி சென்றார்கள். பிறகு கல்யாணி வண்டிக்காரர்களை அழைத்து பேசினாள். அதன் பயனாக எல்லா வண்டிக்காரர்களும் நெல் மூட்டைகளுடன் தாமரை ஓடை வீதிக்கு சென்று
அங்கே பனியின் சேர்க்கட்டு முற்றத்தில் நெல்லை போட்டுவிட்டு வண்டி சத்தத்தை வாங்கிக் கொண்டு போய் சேர்ந்தார்கள். இந்த விவரமெல்லாம் புலிப்பட்டி ரத்தினத்தின் காதுக்கு எட்டிய போது அவன் அவமானத்தினால் குன்றிப்போனான். அவ்வளவுக்கு அவனுடைய குரோதமும் அதிகமாயிற்று. அப்போதுதான் கொள்ளிடக்கரை திருடனுக்கு பணம் கொடுத்து கல்யாண வீட்டில் கொலையடிக்க செய்ய வேண்டும் என்ற அபூர்வ யோசனை அவனுடைய மூளையில் உதயமாயிற்று. அத்தியாயம் 28. சந்திப்பு. பஞ்சநதம் பிள்ளை ஜீவியவந்தராயிருந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய இருதயமாகிய கோட்டையை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள். அதில் முத்தையன் பிரவேசிப்பதற்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. அவ்வாறு இடம் கொடுப்பது பாவம் என்று அவள் கருதினாள். ஆகவே முத்தையனுடைய நினைவு வரும்போதெல்லாம் சட்டென்று வேறு குடும்ப காரியங்களில் மனத்தை செலுத்தி அந்த நினைவை போக்கடித்துக் கொள்வாள். சுவாமி, பாவ எண்ணம் என் மனத்தில் தோன்றாமல் காப்பாற்று என்று கடவுளை வேண்டுவாள். சீதை, தமயந்தி, நலாயினி முதலிய கற்பரிசிகளை நினைத்து மனத்தை உறுதிப்படுத்திக் கொள்வாள். இப்படி சதா விழிப்புடன் இருந்து மனத்தை கட்டுப்படுத்தி வைப்பதிலேயே கவனமாக இருந்தவளுடைய முகத்தில் பஞ்சநதம் பிள்ளை சிரிப்பையும் குதூகலத்தையும் காணாமல் போனது வியப்பில்லையல்லவா? புருஷன் உயிர் வாழ்ந்த காலத்தில் கல்யாணி தன்னுடைய உள்ளத்தை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலோ அவ்வளவு அவருடைய மரணத்துக்கு பிறகு அதை கட்டில்லாமல் சுயேட்சையாக விட்டுவிட்டாள். அதிலும் அவர் தன்னை விவாக பந்தத்திலிருந்து விடுதலை செய்வதாக சொல்லிவிட்டபடியால் இனி முத்தையனை பற்றி நினைப்பதில் யாதொரு தவறும் இல்லை என்று அவள் கருதினாள். அப்படி கட்டவிழ்த்து விடப்பட்ட அவளுடைய உள்ளம் தட்சணமே முத்தையனை சென்று அடைந்து பிறகு அவனை விட்டு அசையவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. கனவிலும் முத்தையனுடைய நினைவை தவிர வேறு நினைவே அவளுக்கு இல்லாமல் போயிற்று. முத்தையன் இப்போது எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று அறிய அவள் அளவில்லாத ஆவல் கொண்டாள். ஒருவேளை அவன் கல்யாணம் செய்து கொண்டிருப்பானோ என்ற நினைவு தோன்றும்போது அவளுடைய நெஞ்சில் யாரோ ஈட்டியினால் குத்துவது போன்று இருக்கும். இருக்காது, ஒரு நாளும் இருக்காது என்று எண்ணி மனத்தை திடப்படுத்திக் கொள்வாள். அவன் எங்கேயோ, நாம் எங்கேயோ, இனிமேல் எங்கே அவனை காணப்போகிறோம் என்று எண்ணி ஒரு சமயம் ஏக்கமுறுவாள். இல்லை இல்லை, கட்டாயம் இந்த ஜென்மத்தில் அவனை மறுபடியும் பார்க்கத்தான் போகிறேன். அவனிடம் நான் கொண்ட அன்பு உண்மையானதானால் அவனை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும் என்று தேற்றிக் கொள்வாள். அந்த காலத்திலேயே நீ பணக்காரி, நான் ஏழை என்று சொல்லி காட்டினானே, இப்போது பெரிய பணக்காரியாகி விட்டேனே, அதனால் அவனுடைய வெறுப்பு அதிகமாகுமோ என்னவோ என்று ஒரு சமயம் பீதியடைவாள். அதெல்லாம் இல்லை, இதற்குள் முத்தையன் தன்மேல் தவறு என்று உணர்ந்திருப்பான். இவ்வளவு செல்வமும் உன்னுடையது, உன் இஷ்டம் போல் செய்யலாம் என்று நான் சொல்வேன். உடனே அவனுடைய மனது இலகிவிடும் என்று இன்னொரு சமயம் உற்சாகப்படுவாள். முத்தையன் பூங்குளத்தில் இல்லை, எங்கேயோ மடத்தில் கணக்கு பிள்ளையாய் போய்விட்டான் என்ற சமாச்சாரம் மட்டும் அவளுக்கு அவள் தகப்பனார் மூலமாய் தெரிந்திருந்தது. அவன் இருக்குமிடம் எப்படி கண்டுபிடிப்பது, அவனை எப்படி சந்திப்பது என்பது பற்றி அவள் ஆயிரம் யோசனை செய்தாள். ஆனால் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு குறை தோன்றிற்று. இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் கொள்ளிடக்கரை திருடனை பற்றி வதந்தி அவள் காதில் விழுந்தது. அவனுடைய பெயர் முத்தையன் என்று கேட்டதும் அவள் உடம்பு சிலிர்த்தது. அவனுடைய பூர்வோத்தரத்தை பற்றி கொஞ்சம் விசாரித்து மடத்தில் கணக்கு பிள்ளையாக இருந்தவன் என்று தெரிந்ததும் அவளுடைய சந்தேகங்கள் நிவர்த்தியாயின. அப்போதே முத்தையனை சந்திப்போமா என்ற கவலையும் அவளுக்கு தீர்ந்து போயிற்று. கட்டாயம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலும் அவன் திருடு வருவான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் தோன்றி அது நாளுக்கு நாள் உறுதிப்பட்டு வந்தது. அப்போது எவ்வாறு அவனை வரவேற்பது, என்ன பேசுவது என்றெல்லாம் சிந்திக்கலானாள். அப்படி அவன் வருங்காலத்தில் வீட்டில் மனுஷர்கள் அதிகமாக இருக்கக்கூடாதல்லவா? இதற்காகவே கோபித்து கொண்டு ஊருக்கு போன அவளுடைய தகப்பனாரை அவள் திரும்பி கூப்பிடவே இல்லை. திருச்சிற்றம்பலம் பிள்ளை தம்முடைய இளைய சம்சாரம் குழந்தைகளுடன் தாமரை ஓடைக்கே வந்துவிட தயாராக இருந்தார் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தும் அதை பற்றி அவள் பிரஸ்தாபிக்கவில்லை. முத்தையனை எதிர்பார்த்து அவள் ராத்திரியில் அநேக நாள் தூங்குவதே கிடையாது. அப்படி தூங்கினாலும் ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டால் திடுக்கென்று எழுந்து விடுவாள். அவன் எப்படி வருவான்? ஓட்டுமேலால் ஏறி குதித்து வருவானா? கண்ணம் வைத்து வருவானா? அல்லது தீவட்டி கொள்ளைக்காரர்களைப் போல் பகிரங்கமாய் வந்து வாசல் கதவை இடித்து கதவை திற என்று அதட்டுவானா? இப்படியெல்லாம் எண்ணமிடுவாள். அப்படி வாசல் கதவை அவன் இடித்து தன் கையில் விளக்குடன் போய் கதவை திறந்தால் அவன் எப்படி திகைத்து நிற்பான் என்பதை நினைத்து நினைத்து தானே சிரித்துக் கொள்வாள். நிலவு எரிக்கும் இரவு நேரங்களில் அவள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருப்பாள். இந்த நிலவு முத்தையன் இருக்கும் இடத்திலும் எரிக்குமல்லவா? இந்த சந்திரனை அவனும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பான் அல்லவா என்று எண்ணமிடுவாள். ஒருவேளை இந்த நேரத்தில் அவனும் என்னை பற்றி நினைக்கக்கூடுமல்லவா
என்று எண்ணும்போது அவளுக்கு உடல் சிலிர்க்கும். இருட்டு காலத்திலும் அவள் முற்றத்தில் உட்கார்ந்து வானத்தில் மினுக்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருப்பாள். அந்த நேரத்தில் முத்தையன் கொள்ளிடக்கரையில் எங்கேயோ தன்னந்தனியாய் படுத்திருப்பான். இந்த நட்சத்திரங்களுடனே அவன் பேசிக் கொண்டிருப்பான் என்று எண்ணுவாள். அச்சமயம் இரவு நேரங்களில் கொள்ளிடக்கரையில் நரிகள் ஊளையிடும் என்பது அவள் நினைவுக்கு வரும். ஒருவேளை 20-30 நரிகளாக சேர்ந்து முத்தையனை வளைத்து கொண்டாள் என்று நினைக்கும்போது அவளுடைய உடம்பெல்லாம் பதறும். சில சமயம் அவளுடைய மனோபாவத்தில் நரிகள் போலீஸ்காரர்களாக மாறிவிடும். ஐயோ, அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவள் பதைப்பதைப்பாள். முத்தையன் திருடனாய் போனது பற்றி அவளுக்கு அவனிடம் எவ்விதத்திலும் அவமதிப்பு ஏற்படவில்லை. முத்தையன் தப்பு காரியம் எதுவும் செய்வானென்று அவளால் எண்ண முடியவே இல்லை. இந்த புலிப்பட்டி ரத்தனத்தை போன்ற பாதகர்களை கொள்ளையடித்தால் என்ன பிசகு என்ற நினைவே மேலிட்டிருந்தது. முத்தையனை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதில் அவள் இப்போது ரொம்பவும் விருப்பம் கொண்டிருந்தாள். காரியஸ்தர் முதலியாரிடமும் அக்கம்பக்கத்தாரிடமும் அடிக்கடி அவனை குறித்து பேசுவாள். பிரசித்தமான அத்திருடனை பற்றி அச்சமயம் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்களாதலால் இவளும் எவ்வித சந்தேகத்துக்கு இடமின்றி அவனை பற்றி பேசுவது சாத்தியமாக இருந்தது. அவனுடைய பிரதாபங்களை யாராவது வியந்து பேசினால் இவள் அவனை இகழ்ந்து பேசுவாள். யாராவது அவனை தூற்றினாலோ இவள் அவனுக்காக பரிந்து பேசுவாள். ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்து கொள்ளையடித்தால் தெரியும் என்று அவர்கள் சொன்னால், என் வீட்டுக்கு வரமாட்டானே, ஓடுகிற ஆண் பிள்ளைகளை கண்டால்தான் திருடர்கள் விரட்டுவார்கள், பெண் பிள்ளைகளை கண்டாலே பயந்து ஓடிப்போவார்கள் என்பாள். முத்தையன் திருடனாக போனதன் காரணம் பெரிதும் மிகைப்படுத்தப்பட்ட வதந்தியாக பரவியிருந்தது. அவனுடைய தங்கையை பண்டார சந்நிதியே கெடுக்க பார்த்தார் என்றும், முத்தையன் அவரை கூற்று உயிராய் பண்ணிவிட்டான் என்றும் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். அபிராமிக்கு கஷ்டம் நேர்ந்த விஷயம் கல்யாணியின் உள்ளத்தில் சிறிது மகிழ்ச்சியை ஊட்டிற்று. அந்த அபிராமிக்காகத்தானே என்னை முத்தையன் புறக்கணித்தான், இப்போது என்ன ஆயிற்று என்று ஒரு கணம் உவகையோடு எண்ணினாள். அப்புறம் அந்த புத்தி மாறிற்று. ஐயோ, அந்த பெண் இப்போது எங்கே அனாதையாய் தவிக்கிறாளோ என்று உருகினாள். அவளை அழைத்து கொண்டு வந்து தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டாள். ஆனால் அதனால் என்ன சந்தேகம் உண்டாகுமோ என்னமோ, முதலில் முத்தையனை பார்த்து அவனை திருட்டு தொழிலை விடச் சொன்ன பிறகுதான் அபிராமியை தேட வேண்டுமென்று தீர்மானித்தாள். நாளாக ஆக முத்தையனை பார்க்க வேண்டும் என்று அவளுடைய ஆவல் அளவில்லாமல் பெருகிற்று. முத்தையா, முத்தையா, நீ எங்கேயோ யார் யார் வீட்டுக்கெல்லாமோ திருடப் போகிறாயே, இந்த பாவியின் வீட்டுக்கு வரக்கூடாதா என்று அவளுடைய இருதயம் கதறியது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு நாள் ராத்திரி முத்தையன் உண்மையாகவே அவளுடைய வீடு ஏறி குதித்து வந்தான். அவளை பார்த்து அவன் பிரமித்து நின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடன் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கல்யாணி எத்தனையோ நாளாக யோசித்து வைத்திருந்தாளாதலால் பழிச்சென்று, முத்தையா, உனக்கு என் நகைகள் தானா வேண்டும் என்று கேட்டாள். அதன் பிறகு அவள் தொடர்ந்து சொல்ல எண்ணியிருந்த வார்த்தைகளெல்லாம் அவளுடைய நெஞ்சிலேயே அமுங்கி போயின. அவற்றை சொல்ல அவளுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. கல்யாணியை பார்த்ததும் ஒரு கணம் திகைத்து போன முத்தையன் அடுத்த கணத்தில் சொல்ல முடியாத அவமானம் அடைந்தான். ஆகா, இவள் வீட்டில திருட வந்தோம் என்று நினைத்த போது அவன் உடம்பும் உள்ளமும் குன்றி போயின. தட்சிணமே அவன் வந்த வேகத்துடனே திரும்பினான். ஒரு தாவு தாவி கூரை மீது ஏறி அடுத்த கணம் மாயமாய் மறைந்து போனான். ஓடு நொறுங்கிய சத்தமும் கொல்லையில் 2 தடவை விசிலடித்த சத்தமும் மட்டும் கேட்காமல் இருந்தால் கல்யாணி இது அவ்வளவும் தன்னுடைய மனப்பிராந்தியில் ஏற்பட்ட சம்பவங்களே என்று எண்ணியிருப்பாள். அத்தியாயம் 27 மற்றும் 28 முடிவடைந்தது. மீண்டும் 29 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.